நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ சேட்ஸ் ஓகேவா இப்போ ஏபின் ரேட் ஏ அண்ட் பி பி டூ சேட்ஸ் த டிஃப்ரெண்ட் ஆஃப் சேட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி ஓகேவா அதாவது டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் எப்படின்னா இருக்கணும்னா ஏபின்ற ரெண்டு செட் இருக்கும்போது அதோடய டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏல இருக்கணும் பட் பியில் இருக்கக்கூடாது அதுதான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா இட் இஸ் டினோட்டட் பை ஏ டிஃப்ரென்ஸ் பி மைனஸ் பி சொல்ல ஏ டிஃப்ரென்ஸ் பி ஆர் ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படி தான் டினோட் பண்ண ரீட் பண்ணணும் ஓகேவா அண்ட் இட் அஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பி ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ ஏ என்னென்ன இருக்குது மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஒன் ஃபோர் பின்றதில் ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு ஈஸி ஐடியா சொல்லி கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு காமனாக இருக்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க ஒன் ஒன் காமனாக இருக்குது தென் ஃபோரும் காமனாக இருக்குது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க சரியா இப்போ ஏ மைனஸ் பி ஓகேவா ஏ மைனஸ் பின ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பினால் ஃபஸ்ட்டு என்ன இங்கே இருக்குது ஏ இருக்கா அப்போ ஏல பேலன்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது மைனஸ் த்ரீ மைனஸ் டூ அதை மட்டும் எழுதணும் நெக் சரியா நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பி இருக்குது அப்போ பியில் என்னென்ன காம் பேலன்ஸ் இருக்குது ஜீரோ அண்ட் டூ ஜீரோ அண்ட் டூ ஜீரோ அண்ட் டூ வரணும் சரியா தட்ஸ் ஆல் ஓகே தென் இப்போ ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பினால் பாருங்க அதுக்கு வெண்டாயகிராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள் ஏபின்ற ரெண்டு செட் ட்ரா பண்ணியிருக்கேன் பியை டச் பண்ணவே கூடாது இங்கே இன்னும் இருக்குது செகண்ட் பி இருக்குது பீல ஒரு சின்ன லைன் கூட வரக்கூடாது சரியா அதே மாதிரி பி மைனஸ் ஏனால் செகண்ட் இன்னும் இருக்குது ஏ ஏவை டச்சே பண்ணக்கூடாது சரியா இதுதான் பி மைனஸ் ஏவோட வெண்டாயகிராம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஸ் ஜாயின் செட் பார்க்கற மீனிங் தெரியும் டிஸ் ஜாயிண்ட் ஜாயிண்ட்னா என்ன சேர்ந்துருக்குது டிஸ் என்னது சேரவே சேராதுன்ற மீனிங்கில் வருதா சரியா டூ செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி டிஸ் ஜாயிண்ட் எப்போ இதை டிஸ் ஜாயின் சொல்லுவாங்கன்னா இஃப் தே டூ நாட் ஹாவ் காமன் எலமெண்ட்ஸ் ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸே இல்லைனா அதை டிஸ் ஜாயின்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை இன்னொரு மா எப்படி சொல்லலாம் இன்னொரு மெத்தடில் இன் அதர் வேர்ட்ஸ் இஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இஸ் ஈக்வல் டு நல் சேட் தென் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி டிஸ் ஜாயின் சேட்ஸ் ஓகேவா இப்போ ஏன்னு டொண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டொண்ட்டி ஃபோர் பின்னு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ ஏ இன்டர் செக்ஷன் பீனா என்ன மீனிங் ஏ இன்டர் செக்ஷன் பின்னா காமனாக இருக்கிறது தானே சொல்லியிருக்கோம் காமனாக இங்கே எதுனா காமனாக இருக்கான்னு பாருங்கள் இங்கே ட்வெண்ட்டி இருக்கீங்க எங்கன்னா ட்வெண்ட்டி இருக்கா இல்லை இப்போ ட்வெண்ட்டி டூ இருக்கீங்கன்னா ட்வெண்ட்டி டூ இருக்கா இல்லை டுவெண்ட்டி த்ரீ நோ டுவெண்ட்டி ஃபோர் நோ ஸோ ஏ இன்டர் செக்ஷன் பி இஸ் நல் செட் தேர் ஃபோர் ஏ அண்ட் பி ஆர் டிஸ் ஜாயின் செட் ஓகேவா இது என்னென்னு சொல்லுவாங்க நல் செட் ஏ இன்டர் செக்ஷன் பி நல் செட்டாக இருந்தால் ஏவும் பியும் டிஸ் ஜாயின் செட் ஸோ இதுக்கு எப்படி டிஸ் ஜாயின் செட்டுக்கு ட்ரா பண்ணுறதுன்னா ஏவம்பியும் டச் ஆகி இருக்காது தனித்தனியாக இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து டிஸ் ஜாயின் செட்டுக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ சேட்ஸ் ஓகேவா டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் இப்போ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ சேட்ஸ் ஏஎன்பி இஸ் த சேட் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ ஓகேவா ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அது ரெண்டுத்துக்குமே யூனியன் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கண்டு கிடச்சிடும் ஓகேவா இட் இஸ் டினோட்டட் பை ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் போட்டோன்னா இது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஓகேவா பி ஓகே ஸோ ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ ஓகே இதுக்கு வென் வேண்டாயகிராம் பாருங்கள் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பிக்கு வந்து இந்த மிடில் இருக்கிறது மட்டும் வராது காமன் எலமெண்ட்ஸ் வராது அதில் ஓகேவா இதுதான் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பியோட வேண்டாயகிராம் தட்ஸ் ஆல் ஐ வில் சென்ட் த அசைன்மெண்ட் இன் பிடிஎஃப் ஃபார்ம் ஓகே ரைட் த டெஃபினிஷன் கிளியர்லி இன் யுவர் கிளாஸ் ஒர்க்